ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம VLOOKUP ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக நாம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கிளைண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் XYZ டேக்ஸ் கன்சல்டன்ஸோட எல்லா கிளைண்ட்ஸோட நேம், ஸ்டேட் அண்ட் அவங்களோட GST நம்பர்ஸும் இருக்குது. அண்ட் இந்த கிளைண்ட்ஸில் ஒரு சில பேருக்கு ஏப்ரல் மந்தில் XYZ டேக்ஸ் கன்சல்டன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மந்தில் எந்தெந்த கிளைண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு XYZ கன்சல்டன்ஸோட ஆப்ரேஷன்ஸ் டீம் பில்லிங் டீமுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபீஸ் அப்படின்ற இந்த ஷீட்டில் இருக்குது. கிளைண்ட்டோட நேம் அண்ட் அமௌண்ட் டு பி சார்ஜ்டு. இப்போது பில்லிங் டீமுக்கு இந்த ஒவ்வொரு கிளைண்ட்ஸோட GST நம்பர்ஸும் பில் ரைஸ் பண்ண தேவைப்படும், கரெக்டா? ஸோ இந்த கிளைண்ட்ஸோட GST நம்பர் என்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு புது காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம், GST ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இந்த கிளைண்ட்ஸோட GST நம்பர் இங்கே எடுத்து வர்றதுக்கு ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று காப்பி பேஸ்ட் மெத்தட் அண்ட் இன்னொன்று VLOOKUP மெத்தட். இப்போ இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் தான் யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறது. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் டோட்டலாக 5 கிளைண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம்தான். இதுவே 1000க்கு மேலே லைன் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, கரெக்டா? அந்த மாதிரி சினாரியோஸில் தான் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இப்போது VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் அதோட சின்டாக்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் VLOOKUP ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இந்த VLOOKUP ஃபங்க்ஷனுக்குள்ள டோட்டலாக 4 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. என்னலானா லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ரேஞ்ச் லுக்கப். இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, நாம மேனுவலாக காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோமோ அந்த சேம் ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ காப்பி பேஸ்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த GST நம்பர் தேவைப்படுற இந்த கிளைண்ட்டோட நேமை இந்த மாஸ்டர் டேட்டாவில் சர்ச் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ சர்ச் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட்டோட நேம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற இந்த GST நம்பரை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இந்த VLOOKUP ஃபங்க்ஷனும் அதே தான் பண்ணும். ஸோ அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான டேட்டாஸை தான் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த கிளைண்ட்டோட நேமை இந்த லிஸ்ட்டில் லொக்கேட் பண்ணணும், கரெக்டா? ஸோ இந்த கிளைண்ட்டோட நேம் தான் லுக்கப் வேல்யூ. இப்போ நீங்கள் இந்த லுக்கப் வேல்யூவில் எந்த டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாவை தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த கிளைண்ட் லிஸ்ட்டில் போய் தேடும். இந்த டேபிள் அரே அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா, உங்களோட இந்த லுக்கப் வேல்யூ அண்ட் உங்களுக்கு தேவையான அவுட்புட் இருக்கிற அந்த டேபிள் தான் டேபிள் அரே. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் கிளைண்ட் நேம் அண்ட் GST நம்பர் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நாம வந்து டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நாம செலக்ட் பண்ணிக்கிற இந்த செலெக்ஷன் தான் நம்மளோட டேபிள் அரே. இதுக்கு உள்ளவே பார்த்தீங்கன்னா நம்மளோட லுக்கப் வேல்யூவும் இருக்குது, அட் த சேம் டைம் நமக்கு தேவையான அவுட்புட்டும் இருக்குது. இப்போ இந்த டேபிள் அரையை நாம செலக்ட் பண்ணும்போது இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நம்மளோட டேபிள் அரையில் லெஃப்ட் மோஸ்ட் காலமில் தான் நம்மளோட லுக்கப் வேல்யூ இருக்கணும். அதாவது இப்போது இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நாம நம்மளோட கிளைண்ட் நேமை சர்ச் பண்ண போகிறோம், கரெக்டா? ஸோ அந்த கிளைண்ட் நேம் தான் நம்மளோட டேபிள் அரையில் லெஃப்ட் மோஸ்ட் காலமில் இருக்கணும். ஸோ இப்போது இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கிளைண்ட் நேம் தான் லெஃப்ட் மோஸ்ட் காலமில் இருக்குது, கரெக்டா? அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நாம VLOOKUP ஃபங்க்ஷனை இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நாம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவோம், கரெக்டா? ஸோ அந்த டைமில் நம்மளோட டேபிள் அரே சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நாம ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் அரையை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் கொடுத்துடணும். ஸோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் கொடுத்துட்டோம்னா நாம அந்த ஃபார்முலாவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது கூட இந்த செல் ரெஃபரன்சிங் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங் ஆட் பண்ணுறதுக்கு நாம F4 கீயை யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதை நாம வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா, நாம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த டேபிள் அரையில நமக்கு தேவையான அவுட்புட் எந்த காலம் நம்பர்ல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நாம இந்த டேபிள் அரைக்கு எப்படி காலம் நம்பரிங் பண்ணணும்னா, நம்மளோட கிளைண்ட் நேம் இருக்கிற இந்த காலம் தான் நம்மளோட டேபிள் அரையோட ஃபர்ஸ்ட் காலம், அண்ட் ஸ்டேட் இருக்கிறது செகண்ட் காலம், அண்ட் நமக்கு தேவையான அவுட்புட் இருக்கிற இந்த GST நம்பர் இருக்கிற காலம் தேர்ட் காலம். ஸோ இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரில் நாம 3 அப்படிங்கிற நம்பரை ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு தேவையான அவுட்புட் இந்த டேபிள் அரையில் தேர்ட் காலமில் தான் இருக்குது, கரெக்டா? அண்ட் இந்த லாஸ்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா, ரேஞ்ச் லுக்கப். இந்த ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது என்னென்னா, நாம இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்டு இந்த லுக்கப் வேல்யூவை நாம கொடுத்துருக்கிற டேபிள் அரையில் போய் சர்ச் பண்ணும், கரெக்டா? அந்த டைமில் நாம இந்த ரேஞ்ச் லுக்கப்பில் அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லுக்கப் வேல்யூக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற ஒரு வேல்யூவை இங்கேருந்து சூஸ் பண்ணோம். அதுவே இந்த ரேஞ்ச் லுக்கப்பில் நாம எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லுக்கப் வேல்யூவை எக்ஸாக்டாக இந்த காலமில் சர்ச் பண்ணோம். ஸோ இந்த ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் இன்புட் தான்.
இதுல நாம அப்ராக்சிமேட் மேட்ச் கொடுக்கணும்னா 1 அப்படின்ற நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணலாம், அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்கணும்னா 0 அப்படின்ற நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணா போதும். ஏன்னா இந்த 1 அண்ட் 0 அப்படின்றது சிஸ்டம் லாங்குவேஜ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம VLOOKUP-ஓட என்டையர் சின்டாக்ஸை பார்த்தாச்சு, அண்ட் இந்த 4 ஆர்குமெண்ட்ஸும் என்னென்ன அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ நாம டைரக்டா நம்மளோட எக்ஸாம்பிள்ல இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ண இந்த வேல்யூவை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம இதுல அந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு VLOOKUP லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூ என்ன? நம்மளோட கிளைண்ட் நேம். ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கமா கொடுத்துக்கோங்க. நம்மளோட டேபிள் அரே என்ன? ஸோ நம்ம டேபிள் அரே சூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நம்மளோட லுக்கப் வேல்யூ தான் லெஃப்ட் மோஸ்ட் காலமாக இருக்கணும், கரெக்டா? ஸோ இப்போ நாம செலக்ட் பண்ணிக்கிற இந்த டேபிள் அரேல நம்மளோட லுக்கப் வேல்யூ தான் லெஃப்ட் மோஸ்ட் காலமில் இருக்கு. அண்ட் இன்னொன்று, நாம இந்த டேபிள் அரையை அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸிங் கொடுக்கணும், கரெக்டா? ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் F4 அப்படிங்கிற அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் F4. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த செல் ரெஃபரன்ஸில் ஒரு டாலர் சிம்பிள் ஆட் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இதுதான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்களோட டேபிள் அரையை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கமா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நாம சூஸ் பண்ண டேபிள் அரை என்னன்னா இந்த கிளையண்ட் நேம்லேருந்து ஜிஎஸ்டி நம்பர் வரைக்கும், கரெக்டா? ஸோ இந்த அரையில் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் எத்தனாவது காலமில் இருக்கு? 1, 2, 3, கரெக்டா? தேர்ட் காலமில் இருக்கு. ஸோ நீங்கள் 3 கொடுத்துக்கோங்க. அண்ட் கமா கொடுத்து ஸோ எக்ஸாக்டாக நமக்கு அந்த கிளைண்ட் நேமை அதை லொக்கேட் பண்ணணும். ஸோ நாம் எப்போவுமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நாம 0 கொடுத்தா போதும். அடுத்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைண்ட்டோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே அவுட்புட்டாக வந்துருச்சு, கரெக்டா? இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த எல்லா கிளைண்ட்ஸோட ஜிஎஸ்டி நம்பரும் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஜிஎஸ்டி நம்பர்ஸை கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கிளைண்ட்ஸோட ஜிஎஸ்டி நம்பர் தான் இங்கே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் உங்களோட டைமை நிறையவே சேவ் பண்ண உதவும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தோணலாம். பட் இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அப்புறமா உங்களுக்கு VLOOKUP ஃபங்க்ஷனில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆர் எனி அதர் எக்ஸல் ரிலேட்டட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.